என் பேர் பிரபு. நான் ஒரு மாற்றுத்திறனாளி. இன்றைக்கி வந்து கலைஞருக்கு வந்து 95வது பிறந்த நாள். அவர் இந்த 95 வருஷம் இல்லாமல் 100 வருஷம் வாழணும்னு நான் கேட்டுக்கிறேன். டாக்டர் கலைஞர் வந்து 95வது பிறந்தநாளாகுது. அவர் ஏழைகளுக்கு எளிய மக்களுக்கு நல்லா எவ்வளவோ செஞ்சுக்கிறாருங்க. கலைஞருடைய 95வது வயதுலேங்க நாங்கள் பிறந்தநாள் வாக்கு சொல்கிறதுக்காக வந்துருக்கோம். ஆட்டோ ட்ரைவ் பண்ணுறாங்க. கலைஞர் ஆட்சி இருந்தப்போல இவ்வளோ பெட்ரோல் டீசல் வேலையெல்லாம் கிடையாதுங்க. மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்தால் தான் பெட்ரோல் டீசல் வேலையெல்லாம் கலைஞர் தலைமையில் வந்தால் தான் குறையில நம்பிக்கை இருக்குது. ஒரு பக்கத்து வீட்டுக்கு போகணும், இல்லை வேறு எங்கே ஊருக்கு போனோம்னா கூட என்னை தூக்கிட்டு போயிட்டு தூக்கிட்டு வர வேண்டிய நிலைமை இருந்தது. அந்த டைமில் வந்து கலைஞர் அவர்கள் வந்து ஆட்சியில் இருந்தார். அவர் வந்து 3 சக்கர ஸ்கூட்டர் கொடுத்தாரு எனக்கு. அதனால் வந்து என்னோட வேலை பருவம் எல்லாமே ஒரு இடத்துக்கு போயிட்டு வரணும்னா கூட என்னோட வேலை வந்து ஈஸியாக போச்சு. 5 முறை இந்த தமிழகத்திலே ஆட்சி செய்த மிகப்பெரிய தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அவர்களுடைய ஆட்சி காலம் எப்படி இருந்தது என்று சொன்னால், ஜாதி இல்லை, மதம் இல்லை, மக்கள் இல்லை, வேறுபாடுகள் இல்லை, எந்த விதமான பாரபட்சமும் இல்லை. இன்று அவருடைய குரல் ஓய்வில் இருக்கிறது. குரல் ஓய்வில் இருந்தாலும் ஓய்வு என்பது நிரந்தரம் அல்ல. அவர் குரல் மீண்டும் ஒலிக்கும். அந்த நாளில் தலைவர் தமிழர்களுக்கு பொன்னாளாகும். அவர் அரசியலில் மட்டும் இல்லாமல் சமூகம் மற்றும் இலக்கியம், நாடகத்துறை, சினிமா துறை அனைத்திலையும் அவர் சிறப்பாக, அவர் வாழ்நாள் முழுவதும் கடுமையாக இதற்காக தமிழருடைய ஒவ்வொரு முன்னேற்றத்துக்காகவும் அவர் பாடுபட்டிருக்காரு. மறுபடியும் அவர் ஆட்சிக்கு வந்து நல்லபடியாக இருந்து பண்ணி மக்களுக்காக இன்னும் எவ்வளோ சேவை செய்யணுமோ எல்லாம் செய்யணும் பண்ணணும். அதனால அவருக்கு வாழ்த்துக்கள், மீண்டும் மீண்டும் வாழ்த்துக்கள், பல்லாண்டு வாழ்த்துக்கள், 100 கோடி வருஷம் வாழணும். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை பார்த்தோம்னா 2 தலைமுறைக்கு முன்னாடி இருந்த சூழ்நிலையை முற்றிலும் மாற்றி இன்னைக்கு அனைத்து தமிழர்களும் முன்னணியில் படிப்புக்காகவும் அனைத்து துறையிலையும் மிக சிறப்பாக வரத்துக்கான ஒவ்வொரு நிமிஷமும் அவர் அதுக்காக தமிழர்களுக்காகவே உழைச்சிட்டு இருந்திருக்கிறாரு. என்ன மாதிரி ஆளுங்களுக்கு இன்னும் நிறைய திட்டங்கள் அறிமுகப்படுத்தினார். இன்னும் அவர் வந்து ஆட்சிக்கு வந்து எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு நிறைய திட்டங்களை கொண்டு வந்து எங்களோட வாழ்வில் விளக்கேற்றணும்னு நான் கேட்டுக்கிறேன். அப்படிப்பட்ட பெரும் தலைவருக்கு நான் அவருடைய பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்வதற்கு எனக்கு வயதில்லை. ஆனால் இறைவனிடம் நான் கேட்கிறேன், மீண்டும் அவருக்கு நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் தந்துள்ள வேண்டும் என்று இறைவனை கேட்டுக்கொண்டு, வரும் தேர்தலில் கண்டிப்பாக எங்கள் தானே தலைவர் கலைஞர் அவர்கள்தான் அரணில் அமரப்போவது உறுதி. 95 ஆண்டுகால இந்த பொது வாழ்வில் ஈடுபட்ட தலைவர் கலைஞர் அவர்கள் நீருடைய வாழ்க என்று நாங்களாம் வாழ்த்துகிறோம். கலைஞர் 95வது பிறந்தநாளை முன்னிட்டு அவரை வாழ்த்துகிறோம். பல்லாண்டு வாழ வாழ்த்துகிறோம். ஏழை மக்களுக்கு அவ்வளோ செஞ்சுக்கிறாருங்க. மீண்டும் நல்லா இருக்கணும். அதே மாதிரி அவர் மேல் வாழ்ந்து நல்லா 100 வயசு 120 வயசு வரை இருக்கணும். அவருடைய வாழும் காலத்தில் நாம் இன்றைக்கி வாழ்ந்துட்டு இருக்கிறோங்கிறது ஒரு மிக பெருமையான ஒரு விஷயம். ஒரு சிறப்பானதாக அவருடைய பிறந்த நாளை நம்ம கொண்டாடணும்.